இன்போசிஸ் இணை நிறுவனர் கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுக்கு டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பிரதிஷா அறக்கட்டளை பொறுப்பாளரும் இன்போசிஸ் இணை நிறுவனருமான பத்மபூஷன் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மனித மூளை குறித்து ஆராய்ச்சி செய்து வருகிறார். ஆராய்ச்சி துறையில் அவரது பங்களிப்பை போற்றும் வகையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் சார்பிலான இந்த விருதை சங்கர நேத்ராலயா மருத்துவமனை தலைவர் சுரேந்திரன் கிரீஷ் கோபாலகிருஷ்ணனிடம் வழங்கினார். பின்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆராய்ச்சி துறை பங்களிப்பின் மூலம் இந்திய பொருளாதாரம் உயரும் என கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் கூறினார். ஆராய்ச்சி துறைக்கு இந்தியாவிலேயே அதிக நிதி வழங்கியவர் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் என்று மருத்துவர் மோகன் தெரிவித்தார். We can transform India to a developed economy, 27 to 30 trillion dollar economy. Per capita income we can go all the way up to $20,000. இது ஒரு ஜென்ரேஷனில், நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் வி கேன் ஆக்சுவலி டூ திஸ். அதுக்கு வேண்டது ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு லுக் அட் டூயிங் வேர்ல்ட் கிளாஸ் ரிசர்ச், டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச், டு டேக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி டு மார்க்கெட். இந்த அளவுக்கு ஒரு சிங்கிள் டொனேஷன் ஆக ரிசர்ச்சுக்காக ஆராய்ச்சிக்காக இந்தியாவில் இதுவரையிலும் யாருமே பண்ணதில்லை. ஏதோ பெரிய ட்ரஸ்ட்டு, டாட்டா ட்ரஸ்ட் எல்லாம் ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆஸ் எ ஃபேமிலி பண்ணது ஹையஸ்ட்டு. அவருடைய நம்பிக்கை, அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து உலகத்தில் ஒரு லீடராக வர வேண்டும். தொடர்ந்து பேசிய மருத்துவர் மோகன், அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய விஞ்ஞானிகளின் வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் என்றார். உலக நாடுகளில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவை நோக்கி வர தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.